ஹாய் ஹலோ கைஸ், இது வந்து பாண்டிச்சேரியோட வீடியோட செகண்ட் பார்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அங்கேயே வந்து எங்களுக்கு ஒரு 6:30 வேலை அங்கேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எப்படி தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹோட்டல் கிடச்சிது எங்களுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி. இந்த ரூமுடைய ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 1500 தான் பர் டேக்கு. அதுக்கப்புறம் செம்ம டயர்டு, எப்படா ரூமுக்கு போவோன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் போன வந்து ரூம் வந்து ஓகே பரவாயில்ல, நம்ம கொடுக்குற காசுக்கு நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நல்லா பெரிய பெட்டு, நாங்கள் 4 பேருக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு நைட்டு தான் ஸ்டே பண்ண போகிறோம், மறுநாள் வந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா, அதுக்கு போதும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஹோட்டல் ரோலெக்ஸ் இருக்குது, அங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் நைட் அங்கே தான் ட்ரை பண்ணோம், பட் வீடியோ எடுக்க முடியல, செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு மணக்குளர் விநாயகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். சஞ்சனா வந்து தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்கா, செம டயர்டு, கார்லேயே வந்துட்டு 2 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து எல்லாருமே குளிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, நான் வந்து போகும்போதே கொஞ்சம் நீட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ரிட்டன் வந்துட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பேக்கிங் எல்லாமே கூட பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து காஃபி தான் வாங்க போயிருந்தாங்க, சரி காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக காஃபி குடிச்சிட்டு ஒவ்வொருத்தராக வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நான் கண்டிப்பாக இவங்களுடைய அட்ரஸ் வேணால் கொடுக்குறேன். நல்லா ரீசனபிளான ரேட்டு தான், நல்லா இருந்துச்சு ரெசார்ட். இந்த ரூமு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்ருக்கேன், கட்டலுக்கு அடியில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் கார் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிருந்தோம். ஏன்னா கார் வந்துட்டு இங்கே எங்கேயுமே பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் வந்து ஆட்டோலேயே போயிடலான்னு சொல்லிட்டு. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான். கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் வந்து அன்னதானம் கொடுத்து டோக்கன் கொடுத்தாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி அதுவும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு, நல்லா கோவில் சாப்பாடு, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான விநாயகர் ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, பட் நான் அங்கே வாங்கலை, வேறு ஒரு இடத்துல வந்து இந்த விநாயகர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கோவிலேருந்து வெளியில் வந்த பிறகு ஐஸ்கிரீம் ஏதாச்சும் சாப்பிடலாம், ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஆப்போசிட்டில் தான் ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு, அப்படியே வாக் பண்ணி வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் செம்ம வெயிலாக இருந்துச்சு, இப்படியோ போயிட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம ஊரில் ஆவின்னு இருக்க மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த ஷாப்பு தான், இது வந்து கவர்மெண்ட்டோடைய ஷாப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் ஆவின்ல என்னெல்லாம் கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து இங்கே அந்த ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்குது, பாலில் இருக்கிறது எல்லாமே. இங்கே வந்து கூகுள் பேலாம் இல்லை, ஒன்லி கேஷ் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா கூகுள் பேலால் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கேஷ் மட்டும்தான் சொன்னாங்க. இந்த 3 ஐஸ்கிரீம் சேர்த்தே பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் சம்திங் தான் ஆச்சு. நல்லாவும் இருந்துச்சு, நல்லா குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு, ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து திரும்பவும் வந்து பீச்சை வந்து ஒரு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் பீச்சில். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டோன் பீச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பட் ஞாபகம் இல்லை. இங்கே 2-3 பீச் இருக்குது, நான் இன்னும் இங்கே நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறைய இருக்குது. நான் அடுத்தடுத்தான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுறேன், திரும்பவும் போவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போனேன்னா எடுத்து நான் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோலாம் போடுறேன் நிறைய. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து பப்புள்ஸ் வாங்கிட்டு பப்புள்ஸ்லாம் வந்துட்டு விட்டுட்டு இருந்தா. ஆக்சுவலாக இது அங்கே வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தது அப்படியே தான் இருக்குது, இன்னும் யாருமே தொடக்கூட இல்லை. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் இப்படி ஒன்று வாங்கினாலே ஞாபகம் வருது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு ஃபோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, பார்த்தா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதை அவங்க கவனிக்கவே இல்லை. விஷ்ணு ஆனால் ஃபோட்டோஸும் எடுத்தேன், அது வீடியோவும் அப்படியே கவர் ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு, நம்ம ஊரில் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே பீச்செல்லாம் பார்க்க, ரொம்ப அழகாகவே இருக்குது. அந்த அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே குப்பை போட்டாலும் அங்கே எடுத்துகிட்டே இருக்காங்க, டக்கு டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஏன்னா அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. நான் அங்கங்கே நிறைய டஸ்ட்பின் வச்சுருக்கனால டஸ்ட்பினில் வந்து எல்லாமே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஷீ ஃபுட் ஷாப்பில் வந்துட்டு நாங்கள் வந்து நத்தைக்கறி சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப நாளாக இது சாப்பிடணும்னு ஆசை. அதுக்கப்புறம் வந்து நத்தைக்கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனவா மீன், கடம்பான்னு சொல்லுவோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மீன் சாப்பிட்டோம். மூணுமே வந்துட்டு சேர்த்து வந்து
300-350 சம்திங் வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கோவில் போகும்போதே நான் ஆல்ரெடி எல்லாமே கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இங்கே போயும் விஜய் டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் வேறு ஆகிடுச்சு, சரி சீக்கிரமாக போனால் தான் போக முடியும். ஏன்னா வந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகிறது வந்து ஒன் வேவாக இருக்கும், டபுள் வே இருக்காது, கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்து பத்திரமா போகணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ரூம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ரூமோடைய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இது தான், நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ரூம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அதோடய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வந்து காஃபிலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர ஒரு 6:30 மேலே ஆகிடுச்சு. செம்ம செம்ம டயர்டு. 2-3 நாள் கிட்டே கார்லேயே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போனா வெள்ளிக்கிழமை கிளம்பணும், அதோடு வந்து வெள்ளிக்கிழமை மேல்மலையனூர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டிச்சேரி போயிட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 நாள் கிட்டே கார்லேயே இருந்ததுனால செம்ம டயர்டு. வந்துட்டு கூட நம்ம எதுவுமே செய்யலை. ஹோட்டலேருந்து தான் வந்து இட்லி தோசையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கம்மன் படுத்துட்டோம். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்ச பாத்திரம் அது இது நிறைய இருந்துச்சு. எல்லாமே வேறு க்ளீன் பண்ணணும். போயிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படி ஓரமாக வச்சுட்டு கம்முன்னு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டு படுத்து அரைச்சா. அன்றைக்கி நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்ததுனால நான் ஃபோன்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.